எருமை எங்க போனானே தெரியலையே. இதுதான் பார்பிக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபோன் எடுத்துனோம்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா பார்பி வீடியோஸாக வந்துட்டே இருந்துச்சு. அப்போதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் பார்பி கிராஃப்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் வந்தது பென்சில் டாப்பர் தான். ஸோ அதுக்காக பிங்க் கலர் ஏட்ரேக்லே ஒரு பென்சிலும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பார்பிக்கு அந்த சிம்பிளை ஒரு பேப்பரில் நான் வரைஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணியும் எடுத்துக்கிறேன். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பவுல் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா இது க்ளூ போட்டு ஒட்டிட்டு தென் அதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா இந்த ஏட்ரேக்லேயே நான் ஃபில் பண்ணிவிட்டு அந்த பென்சிலையும் பார்த்தீங்கன்னா அது கூட அட்டாச் பண்ணிட்டு இனிமே பார்த்தீங்கன்னா ரெண்டு காது இருக்கிறது மாதிரிலாம் அதில் நான் க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கிட்டேன். இப்போ இந்த பென்சில் டாப்பர் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் பார்பி மூவி பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த பென்சில் டாப்பர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்க என்ன தேடுற, இங்க பாரு. பார்பி பைத்தியம் இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம சிலக்குட்டி சோத்னே மீட்டு தர்ஷன் அனுப்போல சுத்திரி கமெண்ட் பண்ணது. நீயா முருகன் ஃபாத்திமா, தேங்க்யூ சோ மச்.